நம்ம ஏ டு இசட் லேபிள் தான். நம்ம எந்த ப்ராடக்ட் எடுத்துட்டாலும் அதில் ஒரு லேபிள் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது. இந்த டிசைனை எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிற ஐடியா நீங்கள் கொடுங்க எங்களுக்கு. ஆக்சுவலாக கஸ்டமர் வரும்போதே அவர் ஒரு ஐடியாவோட வர, இந்த மாதிரி லேபிள் பண்ணணும், இந்த சைஸில் பண்ணணும், அவங்க எந்த ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வருவாங்க. அவங்க சப்போஸ் கொண்டுட்டு வந்து கஸ்டமர்ஸ் வந்து டிசைனாக கொண்டு வந்து கொடுப்பாங்க, இல்லைனா அவங்க எழுதி ஹேண்ட் ரைட்டன் இது கொடுத்தாங்கன்னா நாங்களும் அதை டிசைன் பண்ணிவிடுவோம். அப்போ அந்த டிசைனை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணிவிட்டு, கரெக்டான இதுக்கு சைஸுக்கு டிசைன் பண்ணிவிட்டு, அந்த இமேஜை வந்து அப்ரூவ் ஆன பிறகு அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அது வந்து போட்டோ பாலிமர் பிளேட்டுன்னு பேர். அந்த பாலிமர் பிளேட் ஒன்று சாம்பிள் காமிங்க. அந்த போட்டோ பாலிமர் பிளேட், இதுதான் போட்டோ பாலிமர் பிளேட். இந்த இமேஜை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதே இந்த ரப்பர் ஸ்டாம்ப்லாம் செய்கிறாங்களா, அந்த மாதிரி? அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரேட் இது. ஓகே, அதே மாதிரி தான். இதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஆமாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிளேட்லேருந்து நம்ம வந்து பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதாவது லேபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆமாம், அதுக்கு இந்த மாதிரி ஒரு சாம்பிள் காட்டுவீங்களா, நீங்கள் என்ன ப்ரிண்ட் பண்ண போறீங்களா? ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ண வேண்டியதை டிசைன் பண்ணிவிட்டு அப்ரூவல் வாங்கிக்குவோம் கஸ்டமருக்கு. ஓகே, கஸ்டமர் வாங்கிட்ட பிறகு இதை வந்து நம்ம கலர் செப்பரேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது, அது டிபெண்ட் இருக்கும் அந்த கலர்ஸ், நம்பர் ஆஃப் கலர்ஸ் இதை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட் பண்ணிவிடுவோம். பிளேட் பண்ணும்போதே இந்த டை கட்டிங் டையும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது கட்டிங் டூல். ஓகே, கட்டிங் டூல் ஒன்று வேணும் அதுக்கு. அது கட்டிங் டூல் ஒன்று பண்ணுவோம் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி. இந்த கட்டிங் டூலை வச்சு தான் லேபிளில் கட் பண்ண முடியும். ஸோ இதை என்ன பண்ணுவோம், இது ரெடியான பிறகு தென் இட் வில் கோ ஃபார் த ப்ரிண்ட். இது வந்து ப்ரிண்டிங்க்கு போகும். அதுக்கு அடுத்தது ப்ரிண்டிங் மிஷினில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து இங்கு ரோலர் வந்து இங்கு அப்ளை பண்ணுவோம். ஸோ இது வந்து இந்த இமேஜ் வந்து இதில் பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் லேபிள் மேலே. இந்த ப்ராசஸ் தான் இந்த மிஷினில் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது ப்ரிண்ட் பண்ணும்போதே ப்ரிண்ட் ஆகி இந்த அவுட்டர் டைகேட்டும் ஆகி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்துடும் இல்லையா. தெர்மல் பிரிண்டரில் போட்டுட்டு இதில் அவங்க வேரியபிள் டேட்டாவோ இல்லை பார் கோடோ இல்லை அவங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸோ இதில் பிரிண்ட் பண்ணிடுவாங்க. இது தெர்மல் பிரிண்டரில் இது பண்ண முடியும். நாங்கள் வந்து ரோல் ஃபார்மில் சப்ளை பண்ணுவோம். கஸ்டமருக்கு ரோல் வேணுனா ரோலில் பண்ணலாம், ஷீட் ஃபார்மில் வேணுனாலும் ஷீட் ஃபார்ம்லேயும் கொடுப்போம். ஈவன் இந்த ரோல் ஃபார்மில் கூட நமக்கு ஏதாவது பிரிண்டட் வேணும்னா கூட பிரிண்ட் பண்ணி மேலே பிரிண்ட் பண்ணி சப்போஸ் லோகோ பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க ரெஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அவங்க பிரிண்ட் பண்ணிப்பாங்க. பிரிண்ட் பண்ணி எதுவும் பண்ணலாம். சைஸ் அண்ட் ஷேப் அவங்க எந்த சைஸ் கொடுத்தாலும் அவங்க அங்கே பண்ண முடியும், எந்த ஷேப் கொடுத்தாலும் பண்ணலாம். இப்போ இது வந்து லோகோவோடு இருக்குது. ஸோ மேலே அவங்க ரேட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அவங்க இந்த லேபிளில் வந்து அவங்க ரெஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் அவங்க பிரிண்ட் பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு குலோப் ஜாம் பண்ணுறாங்க ஒரு கம்பெனி, அவங்களோட அந்த டம்ளரோட டாப்பில் வைக்கிற ஸ்வீட் பாக்ஸுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் பஞ்ச் பண்ணி விட்டுறாங்க. இதில் டேட் இதெல்லாம் அவங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி ப்ராடக்டில் எனி ஷேப், இந்த பாட்டில் எல்லா லேபிளும் நீங்கள் பார்க்குறதெல்லாம் இதிலேருந்து வர லேபிள் தான். அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதிலே பஞ்ச் பண்ணி ரோல் பண்ணியும் எல்லாமே கொடுத்துட்றோம். இன்னொன்று பார் கோடோட இருக்கிற இதில் வந்து சென்சார் இருக்கும். அந்த சைடு சென்சார் மார்க்கு. நீங்கள் உங்கள் மிஷினில் பார் கோட் மிஷின் இது இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் இந்த ரோலை வச்சுட்டிங்கன்னா எந்தெந்த இடத்துல ரேட் பிரிண்ட் பண்ணோம் என்ன பண்ணோம் எல்லாமே இதில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, இது மட்டும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதனால் சென்சார் லேபிள் இதுக்கு என்னமே அந்த மாதிரியும் பண்ணணும். இது
ஜுவல்லரிக்காக ஸ்பெஷலாக பண்ண சிந்தட்டிக் லேபிள்ஸ் ஜுவல்லரியில் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இந்த மாதிரி வரும், அதை ஒட்டிடுவாங்க. ஏன்னா இதில் பிரிண்டிங் டெக்னாலஜியில் இந்த மாதிரி லேபிள் பிரிண்ட் பண்ணும்போது இதில் நிறைய வேஸ்டேஜ் இந்த மாதிரி கிரியேட் ஆகுது. இதை வந்து ரஃபாக ஐட்டம்ஸு கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இது உங்களுக்கு எந்த விதத்துலையாவது தேவைப்படுது அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து பிரிண்டிங் ஆகி நிற்கும். இந்த மாதிரி வேஸ்டேஜ் நிறைய இருக்குது. ஒரு மாதத்துக்கு மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சம் கிலோகிராம் எங்களுக்கு கிடைக்கிது. இதை உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.